அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இல்லாஹா இல்லல்லாஹ் வஹதுஹு லா ஷரீகலஹு. அல்லாஹ்வோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டிருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. அல்லாஹ் நம்மளுக்கு இறுதி வேதமான குரானை அரபிக்கில் நம்மளுக்கு வெளிப்படுத்தி அதை ப்ரூஃபோடு நிரூபிச்சிருக்காங்க. இது அல்லாஹ்கிட்டேருந்தான் வந்துச்சு அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூஃபோட தூதரை ரஷாத் கலீஃபா தூதரை அனுப்பிச்சு அதில் கணித அற்புதத்தை ஒவ்வொரு எழுத்தும் வந்து 19 அடிப்படையில் இருக்குது. இது மனிதர்களால் ஏற்றப்பட்டதுக்கு அப்பாற்பட்டது. இது தெய்வீக அல்லாஹ்கிட்டேன்னு வந்த வேதமாக இருக்குது. இது சந்தேகங்கள் அனைத்தையும் போக்குது, ஈமான உறுதிப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு 74வது சூராவில் அல்லாஹ் நம்மளுக்கு கற்றுத்தராங்க. அந்த அடிப்படையில் அவதுபுல்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்லேருந்து இன்றைக்கி நம்ம வந்து பாவங்கள் அப்படின்னு உள்ள சப்ஜெக்டை எடுத்து பார்ப்போம். அதாவது பாவங்கள்னு அரபியில் வந்து அல்லாஹ் பல வார்த்தைகள், அதாவது 12 வார்த்தைகளை அல்லாஹ் வந்து குறிப்பிச்சு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு சொல்லிட்டு இன்ஷாலா பார்ப்போம். அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பு நம்ம பார்க்கும்போது பாவங்கள்னு தான் இருக்கும். அல்லாஹ் வந்து ஆனால் அதுக்கு 12 அரபிக்கு டிஃப்ரெண்ட் அரபிக் வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்காங்க. அதோட ரூட் வேர்டு வேர் சொல் பயன்பாட்டிலும் அதோட தனித்துவமான நுணுக்கமான அர்த்தங்களை கொண்டு உள்ளதாக இருக்குது ஒவ்வொரு வார்த்தையும். அதை நம்ம 12 என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு அந்த 12 என்னென்னு பார்த்துட்டு அதுக்குள்ளே வசனத்தை பார்ப்போம் இன்ஷால்லா. அவுது புல்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். துனூப் விளைவுகள் அல்லது தண்டனையை கொண்டு வரும் பாவம். இஸ்ம் தீங்கு விளைவிக்கும் பாவம். கதீதா அதாவது ரூட் வேர்டு வந்து க த அ, அது வந்து வேண்டுமென்றே இல்லாமல் செய்கிற பாவம், பிழை தவறு அப்படின்னு ஒரு அர்த்தம் உள்ளலாம். அடுத்தது வந்து ஃபிசுக் அப்படின்னா வழிகாட்டுதலுக்கு எதிராக, அதாவது தெய்வீக வழிகாட்டுதலுக்கு எதிராக செய்யப்படுற நடத்தை, அது பாவம். அப்புறம் மசி அப்படின்னா கடவுளின் கட்டளைக்கு கீழ்ப்படியாமை. அதுக்கப்புறம் சையா தீங்கு விளைவிக்கும் விளைவுகளை கொண்ட தீய செயல். அதுக்கப்புறம் ஜுல்ம் அநீதி அடக்குமுறை உரிமையை பறித்தல் அப்படின்னு மீனிங்கு. ஆனால் இதுக்கு எல்லாத்துக்கும் எல்லாம் தனித்தனியாக குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நம்ம எந்த மொழிபெயர்ப்பில் பார்க்கும்போது பாவங்கள்னு போட்டுடுறோம், எல்லாம் இத்தனை அரபிக் வார்த்தையை சொல்லி சொல்லியிருக்காங்க, அதை தான் பார்த்துட்ருக்கோம். அதுக்கப்புறம் ஹவ் ஹ வ ப ரூட் வேர்டு, அது குற்ற உணர்வு அல்லது அவமானம் கொண்டு வரும் பாவம். விஸ்ரு பாவத்தின் சுமை. ஜுனா சத்தியமான மேன்மையுடன் குற்றம் சாட்டத்தக்க செயல். அந்த வசனத்தெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு இன்னும் நல்லா கிளியராக புரியும் இன்ஷால்லா. அடுத்தது ஜுரும் ஜீமு ரே மீம். ஜுரும் குற்றம் அல்லது கடுமையான தவறு செய்த குற்றம் அது. அடுத்தது ஃபசஹ ஃப ஹச, என்னோடய அரபிக் உச்சரிப்பு தப்பாக இருக்கலாம், வெரிஃபை பண்ணிங்க. ஃபசா அநீதி அநாரிகம் அல்லது ஒழுக்கக்கேடு. இப்படி 12 வித்தியா வார்த்தையை சொல்லி அல்லாஹ் வந்து நம்மளுக்கு குர்ஆனில் பல வசனங்களை பல செய்தியை நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அதை நம்ம மொழிபெயர்ப்பில் தேடும் போது சீன்ஸ் அப்படின் தான் வந்து இருக்கும். அதுக்கு முன்னும் பின்ன படிக்கும் போது கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு ரிலேட்டடாக உள்ளது புரிய வரும். பட் ஆனால் வந்து அல்லாஹ் 12 வார்த்தையை சொல்லி அந்த பாவத்துக்கு உள்ள இதை சொல்லியிருக்காங்க, எப்படி எப்படிப்பட்ட பாவம் அப்படின்னு. ஏன்னா வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாவம்னு பார்க்குறோம், தெரியாமல் நாங்கள் அறியாமல் நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுகள் செய்து விட்டாலோ அதுக்கும் சின்னம் தான் இருக்குது, பெரிய பாவத்துக்கும் சின்னம் தான் இருக்குது. அந்த மாதிரி இப்போ இந்த இது நம்ம 12 வித்தியாசம் நம்ம 12 வார்த்தைகளை தனிப்பட்டு சொல்லும் போது அதை தேடும் போது அந்த வார்த்தையோட உள்கருத்து வந்து நம்மளுக்கு அல்லாஹ்வோட அருளால் புரிய வருது. அதனால் நம்மளை ஒரு அரபியில் நம்மளுக்கு தேடும் போது அல்லாஹ் நம்மளுக்கு நிறைய கற்றுத்தராங்க. இந்த குர்ஆனில் வந்து சின்ஸ்னு நம்ம இங்கிலீஷ் குர்ஆன்லேயோ அல்லது தமிழ் குர்ஆன்லேயோ தேடும் போது கிட்டத்தட்ட 300 மேற்பட்டது இருக்குது. இது எல்லாமே சேர்ந்தது அது ஒன்றா கொடுத்துட்டாங்க. அது அரபியில் நம்ம பார்க்கும் போது ஒன்றுக்கும் தனித்தனிப்பட்ட வார்த்தையை கொடுத்து அதோட நுணுக்கமான பொருள்,
தனித்துவமான அதோட ஒரு அம்சங்கள் கொண்டதாக இருக்குது. அது இன்ஷாலா ஒன்று ஒன்றா நம்ம பார்ப்போம். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஃபஸ்ட்டு வந்து தன்பு, தாலு நூனு பே, இது வந்து குரானில் 39 டைம் வருது. விளைவுகள் அல்லது தண்டனை கொண்டு வரும் பாவம் அப்படின்னு அந்த வார்த்தை வந்து சூரா 5 வசனம் 49 வருது. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உமக்கு அளிக்கப்பட்ட கடவுளின் வெளிப்பாடுகளுக்கு ஏற்ப அவருக்கிடையில் நீங்கள் தீர்ப்பளிக்க வேண்டும். அவருடைய விருப்பங்களுக்கு நீர் பின்பற்றாதீர். மேலும் உமக்கு அளிக்கப்பட்ட கடவுளின் வெளிப்பாடுகளின் சிலவற்றிலிருந்து உம்மை திசை திருப்பி விடாதவாறு எச்சரிக்கையுடன் இருப்பீராக. அவர்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் அவர்களுடைய பாவங்களில், இங்கே தான் துனூபிஹிம், அந்த துனூபுன்னு உள்ள வார்த்தையோட அரபு மீனிங் வருது. நான் மறுபடியும் படிக்கிறேன். அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அவர்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் அவர்களுடைய பாவங்களின் சிலவற்றுக்காக கடவுள் அவர்களை தண்டிக்க நாடுகின்றார் என்பதை அறிந்து கொள்வீராக. உண்மையில் அதிகமான மக்கள் தீயவர்களாக இருக்கின்றனர். அந்த துனூப்னு உள்ள வார்த்தையோட மீனிங், அதாவது ரூட் வேர்டு துனூபு. அந்த வார்த்தை வந்து துனூபிஹிம் அப்படின்னு இந்த வசனத்தில் வருது. அதை வந்து இப்படி குறிக்கிது. அவங்கள் திரும்பி சென்று விட்டால் பின்னர் அவருடைய பாவங்கள் சிலவற்றிற்காக கடவுள் அவர்கள் தண்டிக்க நாடுகின்றார் என்பதை அறிந்து கொள்வீராக. அதே ரூட் வேர்டு உள்ளத தன்பிகா. அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 42 வசனம் 1 தூதர்களை குறிப்பிச்சு அல்லாஹ் இந்த இதை சொல்கிறாங்க. தூதரே, மகத்தானதொரு வெற்றியை நாம் உம்மீது அருளி உள்ளோம். அதன் மூலம் உம்முடைய கடந்த கால பாவங்களையும் எதிர்கால பாவங்களையும் கடவுள் மன்னிக்கின்றார். மேலும் உம்மீது தன்னுடைய ஆசீர்வாதங்களை பூர்ணப்படுத்துகின்றார். மேலும் நேரானதொரு பாதையில் உம்மை வழி நடத்துகின்றார். இங்கு இந்த வசனத்தில் பாவங்கள்னு குறிக்கிற வார்த்தை வந்து தன்பிகா அப்படின்னு வருது. அந்த தன்பிக்கான உள்ளது வந்து துனூப்னு உள்ள வார்த்தையோட அந்த ரூட் வேர்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி அல்லாஹ் குரானில் 39 வசனங்களை கொண்டிருக்காங்க. நம்ம இன்ஷால்லா இது இந்த நான் ஆர்டிக்கலை எடுத்தது வந்து குரான் ஸ்டடி பிளாக் அப்படின்னு உள்ள வெப்சைட்லேருந்து எடுத்திருக்கேன். குரான் ஸ்டடி ஆப் டாட் காம். இது ஆப் இல்லை, இது ஆண்ட்ராய்டுக்கு வந்து வெப்சைட்டில் தான் போடணும். ப்ரௌசருக்கு போயிட்டு குரான் ஸ்டடி ஆப்புன்னு போட்டு அதில் நம்ம வசனத்தை நம்ம போடும்போது அந்த ஈச் அண்ட் ஒவ்வொரு வேர்டுக்கும் உள்ள அரபிக் வேர்டுக்குள்ளே வேர்ட் பை வேர்டு உள்ள மீனிங் இருக்குது. அது சைடில் வந்து அதோட ரூட் வேர்டும் இருக்குது. அந்த ரூட் வேர்டை நம்ம கிளிக் பண்ணால் அந்த ரூட் வேர்டு குரானில் எத்தனை இதில் வசனத்தில் இதே ரூட் வேர்டு வந்திருக்கு அப்படின்னு உள்ளதை நம்ம வந்து பார்த்துக்கலாம். இன்ஷால்லா அதோட லிங்க்கும் நம்ம வந்து இந்த வீடியோவை நம்ம யூடியூப்பில் போடும்போது அந்த டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். கடவுள் மட்டும் .org உள்ள வெப்சைட்லேயும் இதை போய் இன்ஷால்லா நீங்கள் பார்த்துக்கலாம். இது எல்லா வசனத்தையும் நம்ம படிக்க நேரம் இல்லை. அது நீங்கள் பார்த்தங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் ரொம்ப டீப் மீனிங். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நம்மளாலேயே ஃபீல் பண்ண முடியும். அரபி எவ்வளோ ஒரு அற்புதமானது. பாவங்கள்னு உள்ள ஒரு வார்த்தைக்கு அல்லாஹ் 12 வகையான வார்த்தையை சொல்லி சொல்கிறாங்க. ஒன்று நுணுக்கமான ஆழ்ந்த கருத்து உள்ளது. ஒரு பாவம் பயங்கரமான ஒரு கேட்கும் போதே பயமாக இருக்குது. அந்த பாவம்லாம் செஞ்சால் ஒரு தண்டனை, நிரந்தரமான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அது உங்களுடைய நன்மையை, எல்லா நன்மையும் அழிக்கக்கூடிய பாவம்னு இருக்குது. தவறுதலாக செய்யக்கூடிய பாவம்னு இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அவங்களா விட்டு கொடுத்தா நீங்கள் எந்த பாவம் செய்து விடவில்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஹஜ்ஜி காலத்தில் வந்து நீங்கள் வணிகம் செய்கிறது மூலியமாக எந்த பாவமும் செய்து விடவில்லை அப்படின்னு உள்ளது. ஒரு எப்படி ஒரு கருத்து, ஒரு வெயிட்டு கம்மியாக உள்ளது. அதெல்லாம் வந்து ஒரு எந்த பாவம் செய்து இல்லை, நீங்கள் செஞ்சுக்கலாம் அந்த மாதிரி குறிக்கிறதுக்கு உள்ள வார்த்தை. ஒரு ஆழமாக அந்த பாவம் எல்லா நன்மையும் அழிச்சிட்டு உங்களுக்கு நரகத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு உள்ளது ரொம்ப ஒரு வெயிட்டான ஒரு இது. எல்லாத்துக்கும் அல்லாஹ் டிஃப்ரெண்ட் வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. இது நம்ம அரபியை கற்றுக்கிட்டு நம்ம பார்த்தா தான் வந்து இது புரிய வரும். இன்ஷால்லா அடுத்தது பார்ப்போம். கொஞ்சம் அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது இஸ்மு, இது வந்து தீங்கி விளைவிக்கும் பாவம், குறிப்பாக அநீதி தொடர்பான பாவங்களை குறிக்கிறது. இந்த பாவம் வந்து
நீண்ட காலத்துக்கு உள்ள விளைவுகளை கொண்டு வரக்கூடியதாக இருக்குது. சூரா 5:29, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தான் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். என்னுடைய பாவத்தையும் உன்னுடைய பாவத்தையும் நான் அல்ல, நீனே சுமக்க வேண்டும் என்றும், பின்னர் நரக வாசிகளை நீ சென்றடைய வேண்டும் என்றும் நான் விரும்புகின்றேன். வரம்பு மீறுகளுக்குரிய கைமாறு இத்தகையதாகும். இது ஆதம் நபியோட ரெண்டு பசங்க பேசிக்கிறத பார்க்குறோம். இந்த இடத்துல உள்ள பாவங்கள்னு குறிக்கிறது வந்து பித்மிஹி, அது எத்மன்னு உள்ள ரூட் வேர்ட்லேருந்து வந்ததாக இருக்குது. அடுத்தது இதே வார்த்தை 36:12 நம்ம பார்க்குறோம். இந்த வார்த்தை குரானில் 48 வருது, அதில் 2 மட்டும் நம்ம பார்ப்போம். 36:12, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இறந்தவர்களை நிச்சயமாக உயிர்ப்பிப்போம், மேலும் இந்த வாழ்வில் அவர்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவ்வனமே மரணத்திற்கு பின்னர் பின்தொடரும் விளைவுகளையும் நாம் பதிவு செய்திருக்கின்றோம். ஆழ்ந்ததொரு பதிவேட்டில் ஒவ்வொன்றையும் நாம் எண்ணி வைத்துள்ளோம். பின்தொடரும் மரணத்துக்கு பின்னர் பின்தொடரும் கூடிய விளைவு இது. இந்த ஒரு ஸ்ட்ராங்கான உள்ள பாவத்துக்கு வந்து அல்லாஹ் வந்து பித்மிஹி வத்மிக்க வத்தரகும் அப்படின்னு உள்ள வார்த்தையை குறிப்பிடுறாங்க. இது வந்து ரூட்டு வேர்டு வந்து இதுமு, அதாவது அலீஃபு சே மீம். இந்த 3 ரூட்டு வேர்டில் என்ன வந்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மரணத்துக்கு அப்புறமும் பின்தொடரக்கூடிய பின்விளைவுகளை குறிக்கக்கூடிய பாவத்தை வந்து இந்த வார்த்தையை சொல்லி அல்லாஹ் நம்மளுக்கு குறிப்பிடுறாங்க. இப்போ 12 இதை பார்க்கணும், அதனால் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது கதி கலெக்டிவ் மிஸ்டேக், அதாவது நிறைய தப்பு பண்ணுறது. அடுத்தது வேண்டுமென்றே இல்லாமல் பிழை பொறுப்பது அல்லது தவறுதலாக செய்கிறது. இது நம்ம ஒரு ஃபேமஸான துவா சூரா 2 லாஸ்ட்டு வசனத்தில், சூரா 2:286, அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுகள் செய்து விட்டாலோ எங்களை கண்டனம் செய்து விடாதீர். அதுதானா அப்படின்னு உள்ள வார்த்தையை சொல்கிறாங்க. தவறு தெரியாமல் செஞ்சிட்டா, தெரியாமல் செஞ்சு விட்டாலோ எங்களை வந்து கண்டனம் செய்து விடாதீர்னு சொல்லிட்டு அல்லாஹ்கிட்ட பொலைட்டாக நமக்கு கேட்குறது. நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுகள் செய்து விட்டாலோ அப்படின்னு. இந்த 2:286 இருக்கும்போது நான் ஒன்று குறிப்பிச்சுக்கிறேன். இந்த துவாவில் வந்து இந்த இதுக்கப்புறம் தான் வரும். எங்கள் இரட்சகரே, நாங்கள் மறந்து விட்டாலோ அல்லது தவறுகள் செய்து விட்டாலோ எங்களை கண்டனம் செய்து விடாதீர். எங்களுக்கு முன்னிருந்தோர் செய்து போலமுக்கு எதிராக நிந்தனை செய்வதிலிருந்து எங்களை பாதுகாப்பீராக, எங்களை பிழைப்பொறுப்பீராக, மீண்டும் எங்களை மன்னிப்பீராக, அதுக்கப்புறம் எங்கள் மீது கருணை கொள்வீராக. வர்ரஹ்மான அப்படின்னு அரபி வார்த்தை இருக்கும், அது நம்ம மொழிபெயர்ப்பில் வந்து ஒரு தவறுதலாக விடுபட்டிருக்கு. அதை வந்து நம்ம வந்து இப்போ நம்ம கரெக்டாக அரபியை பார்த்து கரெக்ட் பண்ணிட்டோம். மறுபடியும் அந்த மிஸ்டேக்கை நம்ம பின்தொடரக்கூடாது, அதனால் இன்ஷா அல்லாஹ் சரி பண்ணிப்போம். ஆனால் ரஷாத் வந்து அந்த வர்ரஹ்மானன்னு உள்ள வார்த்தை, அந்த அரபி வார்த்தையில் அது வந்து சூரா பக்ராவில் இருக்குது, அலீஃப் லாம் மீம்னு உள்ள சூராவில் இருக்குது. அது வந்து அலிஃப் லாம் மீம்னு உள்ளது வந்து அந்த சூறாவில் வந்து 19 வகுப்படக்கூடிய தடவை அந்த இது வருது. அந்த வர்ரஹ்மானன்னு உள்ள வார்த்தையில் உள்ள அலீஃப் மீமு அந்த 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 இதை வந்து அந்த வர்ரஹ்மானன்னு உள்ள வார்த்தையில் உள்ளதையும் அவங்க கவுண்ட்டு எடுத்திருக்காங்க. ரஷாது மற்ற இதில் பார்க்கும்போது அந்த வர்ரஹ்மானன்னு உள்ளதை வந்து கவுண்ட்டு எடுத்து அதை போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை நம்ம பார்க்குறோம். இந்த மொழிபெயர்ப்பில் ஒரு பை மிஸ்டேக்கு ஒரு தவறுதலாக வந்து எங்கள் மீது கருணை கொள்வீராக அந்த வார்த்தை மிஸ் ஆகிருக்கு. அதை நம்ம விட்டுட்டு, நம்ம தெரிஞ்ச பிறகு அதை விட்டுட்டு ஓதுறது வந்து அது பெரிய பாவமாயிடுது. நம்ம அதை நம்ம கரெக்ட் பண்ணிக்கிட்டு சரியாக ஓதுவோம் இன்ஷால்லா. இப்போ சப்ஜெக்ட்டுக்கு வருவோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்தது வந்து 4 வந்து ஃபிஸ்க் ஃபசக்கா ஃபசக்கா, இது 54 வருது. இது வந்து கடவுளுக்கு எதிராக வேண்டுமென்றே கீழ்ப்படியாமல் கலகம் செய்கிறதை பற்றி குறிக்குது. அல்ஹம்துலில்லாஹ் எவ்வளோ ஒரு பாவம்னு நம்ம மொழிபெயர்ப்பில் படிச்சிடுறோம். அந்த அதுக்குள்ளே மீனிங் பார்க்கும்போது தனித்துவமாக எல்லாம் 12 வகையை பிரித்து சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து கலகம் பண்ணுறது, கீழ்ப்படியாமல் இருக்கிறத பற்றி குறிக்கிறது. விசுவாசம் அடைந்து விட்ட பின்னர் தீய நடத்தியின் பால் திரும்புவது மெய்யாகவே கெட்டதாகும். எவர் ஒருவர் இதன் பின்னரும் வருந்தவில்லையோ இவர்கள்தான் வரம்பு மீறுகள் ஆவார்கள் அப்படின்னு இந்த தீய நடத்தைன்னு உள்ளதுக்கு வந்து ஃபசஹு அப்படின்னு உள்ளது குறிக்குது. அடுத்தது வந்து 5 வந்து
மசியா ம சாது யா இந்த மூணு வார்த்தையை கொண்ட ரூட் வேர்டு. இது 32 டைம் குரானில் வருது. இன்ஷால்லாம் இந்த லிங்க் போடுறேன், அந்த 32 தான் என்னான்னு பார்க்கும்போது அல்ஹம்துலில்லா நம்மளுக்கு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு ஆழ்ந்த இது வருது. அது வந்து இந்த வசனத்தில் வந்து அசைத்து அசைத்து அப்படின்னு அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. சூரா 10:15 நம்முடைய வெளிப்பாடுகளை அவர்களிடம் ஓதி காட்டப்பட்டால் நம்முடைய சந்திப்பை எதிர்பார்க்காதிருப்பவர்கள் கூறுகின்றனர், இது அல்லாத ஒரு குரானை கொண்டு வாரும் அல்லது அதனை மாற்றிவிடும். கூறும், நானே சுயமாக அதை மாற்றிவிட எனக்கு சாத்தியமில்லை, எனக்கு வெளிப்படுத்தவற்றை மட்டுமே நான் பின்பற்றுகின்றேன், அவ்வளவுதான். என் இரட்சகருக்கு நான் கீழ்ப்படியாவிட்டால் அச்சமூட்டும் அந்நாளில் தண்டனைக்கு நான் அஞ்சுகின்றேன். கீழ்ப்படியாவிட்டால் அப்படின்னு உள்ள வார்த்தை தான் அசை டு அப்படின்னு அரபியில் அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. இதுவும் வந்து ஒரு கீழ்ப்படியாமல் இருக்கிறதும் ஒரு பாவத்தில் குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்கிறாங்க. அடுத்தது செய்ய அப்படின்னு, இது தீங்கு விளைவிக்கும் விளைவுகள் கொண்ட தீய செயல். அது வந்து சூரா 2:81 அல்லாஹ் சொல்கிறாங்க. உண்மையில் பாவங்களை சம்பாதித்து மேலும் அவர்களுடைய தீய காரியத்தால் சூழப்பட்டவருக்கு நரகவாசிகள் இருப்பார்கள், அவர்கள் அதில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் அப்படின்னு குறிக்குது. அடுத்தது 7வது வந்து ஜுல்மு அப்படின்னு இருக்குது. இது இன்ஷால்லா நம்ம தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபில்லா அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இல்லாஹ இல்லல்லா வஹ்தஹு லா ஷரீக்கலா. இன்ஷால்லா 7வது பாயிண்ட்டு அல்லாஹ் வந்து ஜுல்மு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரூட் வேர்டு வந்து ஜா லாமு மீமு. இது வந்து குரானில் 315 டைம் வந்திருக்கு. சூரா 2:35 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல் ஜலீமினா அப்படின்னு இந்த வசனத்தில் குறிப்பிச்சு அல்லாஹ் சொல்கிறாங்க. நாம் கூறினோம், ஆதமே உம்முடைய மனைவியுடன் சோனத்தில் வசிப்பீராக, மேலும் தாராளமாக அதிலிருந்து நீ விரும்பியவாறு உண்வீராக, ஆனால் நீங்கள் பாவம் செய்து விடாதிருக்கும் பொருட்டு. இந்த வார்த்தை தான் அது, நீங்கள் பாவம் செய்து விடாதிருக்கும் பொருட்டு அந்த மரத்தை நெருங்காதீர்கள். அடுத்தது வரம்பு மீறது குறிக்கிறதும் இதே இது வார்த்தை வருது. சூரா 16:61 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். மனிதர்களை அவர்களுடைய வரம்பு மீறல்களுக்காக கடவுள் தண்டித்து விட்டால் பூமியில் மேல் உள்ள ஒவ்வொரு உயிரினத்தையும் அவர் அழித்திருப்பார், ஆனால் ஒரு குறிப்பிட்ட முன்னரே தீர்மானிக்கப்பட்ட நேரத்திற்கென அவர்களுக்கு அவர் அவகாசம் அளிக்கின்றார். அவர்கள் தவணை முடிந்துவிட்டால் ஒரு மணி நேரம் தாமதப்படுத்தவோ அல்லது முற்படுத்தவோ அவர்களால் இயலாது. அடுத்தது இதே வார்த்தை அநீதின்னு, அந்த அதே அரபு வார்த்தை. அது லுக்மான் தம் பிள்ளைங்கள்கிட்ட சொல்கிறதை குறிக்குது. 31:13 என் மகனே, கடவுளுடன் போலி தெய்வங்கள் எதனையும் அமைத்து கொள்ளாதே, போலி தெய்வ வழிபாடு செய்வது மிகப்பெரிய அநீதியாகும். இதுக்கும் வந்து அதே அந்த அரபி வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிச்சு சொல்கிறாங்க. அதே அரபி வார்த்தை 7:165 சொல்லும் போது, அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டவற்றை அவர்கள் அலட்சியம் செய்தபோது தீமையை தடுத்தவர்களை நாம் காப்பாற்றினும், அத்துடன் தவறியவர்களை அவர்களுடைய தீய தன்மைக்காக பயங்கரமான ஒரு தண்டனையை கொண்டு வருத்தினோம். இப்படிப்பட்ட ஒரு பாவத்துக்கும் அல்லாஹ் வந்து அந்த ஜுல்ம் உள்ள அந்த ரூட் வேர்டு உள்ள வார்த்தையை யூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது 8வதா ஹவாபா ஹவாபா. இது வந்து குரானில் ஒரு டைம் வருது. இது என்ன வந்து குற்ற உணர்வு அவமானப்படுத்தக்கூடிய ஒரு பாவம். இது வந்து அனாதைகளை சொத்துக்களை அநீதமாக பறிக்கிறத பற்றி அல்லாஹ் சொல்லும் போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. ஒரு பாவம் தான், அனாதைகளை சொத்து திருடுறதும் பாவம், அல்லாஹோட வசனத்துக்கு மீறதும் பாவம், இணை வைக்கிறதும் பாவம். அந்த பாவத்துக்கு உள்ள வெயிட்டு நம்ம பார்க்கும்போது இந்த அரபி வார்த்தைகள் தான் நம்மளுக்கு அல்லாஹ் நம்மளுக்கு புரிய வைக்கிறாங்க. இது வந்து குரானில் ஒரே ஒரு டைம் தான் வருது. அது சூரா 4:2 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அனாதைகளிடம் அவர்களுடைய உரிமையுள்ள சொத்துக்களை நீங்கள் ஒப்படைத்து விட வேண்டும், நல்லவற்றுக்கு பதிலாக கெட்டவற்றை மாற்றி விடாதீர்கள், மேலும் அவர்களுடைய சொத்துக்களை உங்களோட சொத்துக்களுடன் கலந்து விடுவதன் மூலம் விழுங்கி விடாதீர்கள், இது மிக பெரியதொரு அநீதியாக இருக்கின்றது. இதுக்கு அந்த வார்த்தை என்ன வார்த்தை ஹவாபா குபன் அப்படின்னு அரபியில் வருது. குபன்னு உள்ள வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிச்சு சொல்கிறாங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம்.
அடுத்தது விஸ்ரு, வாவு ஜே ரா. இது வந்து குரானில் 27 டைம் வருது. பாவத்தின் சுமை, அதாவது மறுமை நாளில் வந்து அவங்க பாவத்தின் சுமையை சுமப்பாங்க, அது அவங்க முதுகுக்கு பின்னாடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாவத்தின் சுமைன்னு குறிக்கிற அந்த வேர்டுக்கு அல்லாஹ் வஸ்ரா வாவு ஜேரா அந்த மூணு வார்த்தை உள்ள ரூட்டோட பயன்படுத்தி சொல்கிறாங்க. அது வந்து அரபியில் பார்க்கும்போது வஸ்ரஹும் அப்படின்னு உள்ள வார்த்தையை குறிப்பிச்சு சொல்கிறாங்க. அது குரானில் சூரா 6 வசனம் 31, வேலையானது அவர்களிடம் திடீரென வரும் வரை கடவுளின் சந்திப்பை நம்பிக்கை கொள்ள மறுப்பவர்களாக இருந்துவிட்டு பின்னர் இந்த உலகில் எங்களுடைய வாழ்வுகளை வீணாக்கியதற்காக நாங்கள் ஆழ்ந்த வருத்தம் கொள்கின்றோம் என்று கூறுபவர்கள் உண்மையில் நஷ்டவாளிகளே. அவர்களுடைய பாவங்களின் சுமைகளை தங்களுடைய முதுகுக்கு பின்னால் சுமப்பார்கள். என்ன ஒரு துக்ககரமான சுமை. 100 வசனத்தில் 35:18 சொல்லும்போது எந்த ஒரு ஆன்மாவும் மற்றொரு ஆன்மாவின் பாவங்களை சுமக்க முடியாது. பாவத்தின் சுமையினை குறிக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. அல்ஹம்துல்லா, எவ்வளோ ஒரு பியூட்டியாக இருக்குது பாருங்க, ஒரு ஆழ்ந்து உள்ளது. அடுத்தது ஜுனாஹ, ஜீமு நூனு ஹ, இந்த மூணு இதை பயன்படுத்தி சொல்லும் போது இது வந்து தவறு, ஒரு தவறை குறிக்கிறதுக்கு அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது சூரா 2 வசனம் 198, உங்கள் இரட்சகர் வந்து வாழ்வாதாரங்களை தேடுவதன் மூலம் நீங்கள் எந்த தவறும் செய்துவிடவில்லை. அரஃபாத்திலிருந்து நீங்கள் வரிசையில் நகரும் போது முத்தலிஃபா என்னும் புனித தலத்தின் நீங்கள் கடவுளை நினைவு கூர்ந்திட வேண்டும். அதாவது ஹஜ்ஜி காலத்தில் வந்து நம்ம வந்து இங்கே வணிகமாக செஞ்சுக்கலாம், செஞ்சுக்கிறது மூலியமாக நீங்கள் எந்த தவறும் செய்துவிடவில்லை உள்ள இதை குறிக்கிறதுக்கு வந்து அல்லாஹ் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. 11th பாயிண்டாக வந்து ஜுர்ம், ஜீமு ரே மீம். இதுக்கு முன்னாடி வந்து ஜீமு நூனு ஹேன்னு குறிக்கும் போது தவறை குறிப்பிடுது. இது வந்து ஜீமு ரே மீமு. இது வந்து குரானில் 66 டைம் வருது. முஜிரி மீன, முஜிரி மீஹ அப்படின்னு உள்ள வார்த்தையெல்லாம் இந்த வசனத்தில் அல்லாஹ் அந்த ரூட்டோட வச்சு சொல்கிறாங்க. 7:84 அல்லாஹ் சொல்லி காமிக்கிறாங்க. அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒரு வகையான பேரழிவை கொண்டு அவர்கள் மீது நாம் பொழிந்தோம். குற்றவாளிக்கான பின் விளைவுகளை நீர் கவனித்து பார்ப்பீராக. இந்த குற்றவாளிகள்னு உள்ள குறிக்கிறதுக்கு இந்த வார்த்தையை அல்லாஹ் குறிப்பிடுறாங்க. 106:123 அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். ஒவ்வொரு சமூகத்தையும் சேர்ந்த முன்னிருந்து உள்ள குற்றவாளிகளை சூழ்ச்சியும் சதியும் செய்வதற்காக நாம் அனுமதிக்கின்றோம். ஆனால் அவர்கள் உணர்ந்து கொள்ளாது, தங்களுடைய சொந்த ஆன்மாவுக்கு எதிராகவே சூழ்ச்சியும் சதியும் செய்கின்றனர். இதில் வந்து குற்றவாளிகள்னு உள்ள வார்த்தைக்கு அல்லாஹ் இந்த வசனத்திலையும் அதே வார்த்தையை குறிப்பிடுறாங்க. அடுத்தது வந்து ஃபஹ்ஸா, ஃபஹ்ஸா. இது வந்து அநீதி, ஒழுக்கக்கேடு அப்படி உள்ளதை குறிக்கிறது, அதாவது அவமானம் விளைவிக்கக்கூடியதாக குறிக்கிறது. இங்கே சூரா 24:19, அவுதுபுல்லாஹி மின ஷைத்தானிர்ஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நம்பிக்கையாளர்களுக்கிடையில் ஒழுக்கக்கேட்டை பரப்புவதை காண விரும்புகின்றவர்கள் இவ்வாழ்விலும் மறுவுலைகளும் வரி நிறைந்ததொரு தண்டனைக்கு உள்ளாகிவிட்டனர். கடவுள் அறிந்திருக்கின்றார், அதே சமயம் அவர்கள் அறிய மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் 12 டிஃப்ரெண்ட் வேர்டை குறித்து அந்த பாவங்களை வந்து குறிச்சிருக்காங்க. இது நம்ம அரபியில் பார்க்கும்போது தான் ரொம்ப டீப்பாக இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒரு சப்மிஷனுக்கு வந்த பிறகு மெயினாக என்னையாக என்னோட குடும்பத்தில் உள்ளவங்களையும் வச்சு நான் சொல்லும் போது, சப்மிஷனுக்கு வந்த பிறகு நாங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா வந்து மொழி ஒரு பொருட்டல்ல அப்படின்னு உள்ள இதை வந்து சில பேர் வந்து அரபி மொழி பொருட்டல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரபி மொழியை வச்சு அரபி மொழி தேவையில்லை, நம்ம வந்து அரபி கற்றுக்க தேவையில்லை, படிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவும் சொல்லாதது தூதரும் சொல்லாததை அவங்க வந்து இட்டுக்கட்டப்பட்டு அவங்களா வந்து அல்லாஹ் குரானில் சொல்கிற மாரி யூகிச்சு ஒரு சொல்கிறது. ஆனால் நம்மளுக்கு டாக்டர் ரஷாத் கலீஃபான்னு உள்ள அல்லாவால் அனுப்பப்பட்ட தூதர் வந்து அரபி மொழியோட இம்பார்ட்டன்ஸை வந்து பல இடத்துல சொல்லியிருக்காங்க. அவங்களோட ஃபுல் ஸ்பீச்சை நம்ம கேட்கும் போது அவங்க வந்து ஒரு அரபியில் படிச்சுட்டு அதுக்குள்ளே இங்கிலீஷ் அர்த்தம் வந்து சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அரபி மொழியோட இம்பார்ட்டன்ஸை அப்பண்டிக்ஸ் 4 தான் நினைக்கிறேன், அப்பண்டிக்ஸ் 4 அது வந்து மோஸ்ட் எஃபிஷியன்ட் லாங்குவேஜ் இன் த வேர்ல்டு
உலகத்திலேயே மிக சிறந்த ஒரு மொழியாக இருக்குது. அதை சில வார்த்தைக்கு வந்து அல்மோஸ்ட் இம்பாசிபிள், சில வார்த்தைக்கு உள்ள மீனிங்கை அர்த்தத்தை சொல்லும் போது கிட்டத்தட்ட முடியாத விஷயமாக இருக்குது. அவ்வளோ பெரிய பொருள் வாய்ந்த ஒரு மொழியாக இருக்குது. அல்லாஹ் இறுதி வேதமான குரானை வந்து அரபியில் இறக்கியிருக்காங்க. அதேமாரி ஒரு அரபின்னு அரபிக்குன்னு சொல்லிட்டு குரானில் தேடும் போது நான் இது அரபிலான வெளிப்படுத்த குரான்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல வகையில் வந்து பல வசனத்தில் அல்லாஹ் நம்மளுக்கு குறிப்பிட்டு காமிச்சிருக்காங்க. டாக்டர் ரஷாத் கலீஃபா அரபி மொழியை கற்றுக்குங்க, ரொம்ப எளிமையானது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசிக்லேருந்து அலிஃப் பேலேருந்து அவங்க வந்து ஒரு வீடியோலையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அரபி மொழியை என்கரேஜ் பண்ணி அதை வந்து கற்றுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சொன்னதை வந்து அதை அப்படியே மறைச்சிட்டு அரபி மொழியே தேவையில்லை. இன்னும் சொல்லப்போனால் அரபி குரானை படித்தீங்கன்னா நீங்கள் வழிகட்டுக்கு போகிறவங்கன்னு என்கிட்ட சில பேர் சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி வந்து ஒரு அரபி மொழியை அவங்க வந்து ஒரு ஒதுக்கி தள்ளுறாங்க. அல்லாவும் சொல்லாதது, அல்லா மூலியமாக வந்த தூதர் ரஷாத் கலீஃபாவும் சொல்லாதது கட்டப்பட்டு அரபி மொழியை ஒதுக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. அது எக்ஸாம்பிளாக எடுத்துக்க போனால் இப்போ என்ன எடுத்துக்கிட்டாலே இப்போது ஒரு ஒரு 15-20 வருஷத்தில் சப்மிஷனுக்கு வந்த பிறகு அரபி ஓதுறதே வந்து விடுபட்டு போயிடுச்சு, விட்டுட்டேன். அது பெரிய பாவம், அது அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்குறேன். இப்போ ஒரு ஒரு கடந்த 15 நாளாக தான் வந்து அரபிக் மொழியை திரும்பி பேசிக்லேருந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதேமாரி வந்து நம்மளோட வீட்டில் உள்ள குழந்தைங்களுக்கும் அதை வந்து கற்பிக்கிறத வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம் இன்ஷால்லா. அதை வந்து நீங்களும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அல்லாஹ்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு அதை மறுபடியும் ஒரு அரபிக்கு பக்கம் வாங்க. அல்லாஹ்வோட வேதமான குரான் வந்து அரபிக்கில் இறங்குச்சு. அல்லாஹ்வோட தூதரான ரஷாத் கலீஃபா வந்து அரபிக்கில் உள்ள குரானை தான் மெய்ப்பிச்சிருக்காங்க. அரபிக்குள்ள ஒவ்வொரு வார்த்தை, ஒவ்வொரு எழுத்து, அதோட அம்ஜத் வேல்யூ, அதோட ப்ரொனௌன்சியேஷனு, அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம். இன்ஷால்லா அதை நம்ம வரப்போகிற ஜும்மால இன்ஷால்லா அல்லாஹ்வோட அருளால் நம்ம பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான இது ஒரு அல்லாஹ்வோட வேதம், அது அரபியில் கொடுத்துருக்காங்க, அரபியில் பாதுகாக்கிறாங்க. அரபியில் உள்ள ஒவ்வொரு எழுத்தையும் கணித ரீதியில் கட்டமைச்சு அல்லாஹ் லாக் பண்ணி வச்சுருக்காங்க. அதை வந்து தூய்மைப்படுத்தி அல்லாஹ் நம்மளுக்கு அதை கொடுத்துருக்காங்க. இன்ஷால்லா அதை கற்றுக்கிட்டு நம்ம அரபி பக்கம் நம்ம வருவோம். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் நேர் வழி காட்டி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி பெறத்துக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.